வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. March 28, 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது உலக செய்திகள். ஏப்ரல் மாதம் 22 மற்றும் 23 தேதிகளில் காலநிலை மாற்றம் குறித்த பருவநிலை மெய்நிகர் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மெய்நிகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் மற்றும் ஜப்பானிய பிரதமர் யோஷிஹைட் சுகா உள்ளிட்ட 40 நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்து தேசிய செய்திகள். இந்தியா வங்கதேசிய நாடுகளிடையே வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் March 27 அன்று கையெழுத்தாகின. தலைநகர் டாக்காவில் March 26 நடைபெற்ற வங்கதேச சுதந்திர பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து வங்கதேசத்தின் டாக்கா, மேற்கு வங்கத்தின் நியூ ஜல்பைகுரி இடையிலான புதிய பயணிகள் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடியும் ஷேக் ஹசீனாவும் காணொலி முறையில் March 27 தொடங்கி வைத்தனர். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் கே சி சக்கரவர்த்தி மாரடைப்பால் March 26 அன்று காலமானார். இவர் பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கிகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். பின்னர் அவர் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கடந்த 2009 முதல் 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஜப்பான் அரசு கடனாகவும் மானியமாகவும் ₹15,322 கோடி நிதியளித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை இந்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதாரத்துறை கூடுதல் செயலர் சி எஸ் மோகபாத்ராவும் ஜப்பான் தூதர் சுகோஷி சுகியும் பரிமாறிக்கொண்டனர். முதல் கட்டமாக ₹2.65 கோடி மானியம் அந்தமான் நிக்கோபர் மின்சார திட்டங்களுக்கு வழங்கப்படும். பெங்களூரு மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ₹3,442 கோடியும் தில்லி மெட்ரோ நான்காவது கட்ட திட்டத்திற்கு ₹7,932 கோடியும் கடன் அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவோவேக்ஸ் என்னும் கொரோனா தடுப்பூசியின் சோதனைகள் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளதால் வரும் செப்டம்பரில் விநியோகம் தொடங்கும் என சீரம் இன்ஸ்டிடியூட் தலைவர் அதார் பூனாவாலா தெரிவித்துள்ளார். இந்த மருந்து ஏற்கனவே ஆப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாட்டின் உருமாறிய கொரோனா மீதான பரிசோதனையில் 89% திறனுள்ளது என தெரியவந்துள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் 60 ஸ்டார் லிங்க் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. இணைய தொலைத்தொடர்பு சேவையை அதிகரிக்க 60 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியதாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் விஜய்வீர் சித்து, தேஜஸ்வினி ஜோடி 9-1 என்ற புள்ளிகள் கணக்கில் சக நாட்டவரான குருப்ரீத் சிங், அசோக் பாட்டில் ஜோடியை வீழ்த்தி தங்கம் வென்றது. தற்போதைய நிலையில் இந்தியா 13 தங்கம், 8 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்த போட்டியில் 53 நாடுகளைச் சேர்ந்த 294 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். அடுத்து முக்கிய தினங்கள். எர்த் ஹவர் என்னும் பூமி நேரம் March 27 என்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நீடித்த நிலைத்தன்மையை ஊக்குவிக்கவும் பருவநிலை மாற்றம் குறித்த அக்கறையை பரப்பவும் இயற்கையை நேசிக்கவும் எர்த் ஹவர் அனுசரிக்கப்படுகிறது.
உலக வனவிலங்கு நிதியம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் முதன் முதலில் 2007 ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இந்த முயற்சியை தொடங்கியது. தீம் கிளைமேட் சேஞ்ச் டு சேவ் எர்த். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். காலநிலை மாற்றம் குறித்த பருவநிலை மெய்நிகர் உச்சி மாநாடு எப்போது நடைபெற உள்ளது? விடை ஏப்ரல் 22 மற்றும் 23 2021. இந்தியா வங்கதேச நாடுகளிடையே வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? விடை 5 ஒப்பந்தங்கள். இந்தியா வங்கதேச நாடுகளிடையே வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்தாகின? விடை மார்ச் 27. வங்கதேச சுதந்திர பொன்விழா ஆண்டு எங்கு நடைபெற்றது? விடை தலைநகர் டாக்காவில். வங்கதேச சுதந்திர பொன்விழா ஆண்டு என்று நடைபெற்றது? விடை மார்ச் 26. வங்கதேசத்தின் டாக்கா, மேற்கு வங்கத்தின் நியூ ஜல்பைகுரி இடையிலான புதிய பயணிகள் ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? விடை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஷேக் ஹசீனா. ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் கே சி சக்கரவர்த்தி என்று காலமானார்? விடை மார்ச் 26. 2021 இந்திய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஜப்பான் அரசு கடனாகவும் மானியமாகவும் எத்தனை கோடி அளித்துள்ளது? விடை ரூபாய் 15,322 கோடி. கோவோவேக்ஸ் மருந்து ஆப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாட்டின் உருமாறிய கொரோனா மீதான பரிசோதனையில் எத்தனை சதவீதம் திறனுள்ளது என தெரியவந்துள்ளது? விடை 89%. தற்போதைய சீரம் இன்ஸ்டிடியூட் தலைவர் யார்? விடை ஆதார் பூனாவாலா. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் 60 ஸ்டார் லிங்க் செயற்கைக்கோள்களை எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? விடை ஃபால்கன் 9. 2021 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் எந்த ஜோடி தங்கம் வென்றது? விடை விஜய்வீர் சித்து தேஜஸ்வினி ஜோடி. 2021 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் எத்தனை நாடுகள் பங்கேற்றன? விடை 53 நாடுகள். 2021 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் எத்தனை வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர்? விடை 294 வீரர் மற்றும் வீராங்கனைகள். பூமி நேரம் என்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது? விடை மார்ச் 27. உலக வனவிலங்கு நிதியம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் முதன் முதலில் எந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பூமி நேரம் முயற்சியை தொடங்கியது? விடை 2007. 2021 பூமி நேரத்தின் கருப்பொருள் என்ன? விடை கிளைமேட் சேஞ்ச் டு சேவ் எர்த். மார்ச் 27 குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு? ஆப்ஷன் ஏ 9.461 இன்டூ 10^15 மீட்டர். தேசிய நவீன கலைக்கூடத்தின் அமைவிடம் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் டி புதுடெல்லி. எந்த முறையில் இணையத்தின் வழியே கல்வி கற்று பட்டங்களும் சான்றிதழ்களும் பெற முடியும்? விடை ஆப்ஷன் டி இ-லேர்னிங். இந்திரா என்பது கீழ்கண்ட எந்த நாடுகளின் கூட்டு கடற்படை முயற்சியாகும்? விடை ஆப்ஷன் சி இந்தியா ரஷ்யா. விக்ரமாதித்யன் என்ற பட்டப்பெயருடைய மன்னர் யார்?
விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். டுடே குவிஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். திருவிக்கா நடத்தி வந்த பத்திரிகை எது? ஆப்ஷன் ஏ தினசரி, ஆப்ஷன் பி குயில், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி தேசபக்தன். விம்பிள்டன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ டென்னிஸ், ஆப்ஷன் பி கிரிக்கெட், ஆப்ஷன் சி கால்பந்து, ஆப்ஷன் டி ஹாக்கி. போலியோ தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வில்லியம் கார்வி, ஆப்ஷன் பி ஜோனார் சால்க், ஆப்ஷன் சி ரனாடே, ஆப்ஷன் டி மேடம் கியூரி. இந்திய அரசு பணியில் சேருவதற்கு ஆங்கில மொழி அறிவு கட்டாயமாக்கப்பட்டது எப்போது? ஆப்ஷன் ஏ 1854, ஆப்ஷன் பி 1844, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1948. இந்திய அரசியல் சட்டத்திற்கு எழுத்து வடிவம் தந்த குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். இன்றைய திருக்குறள்: ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். விளக்கம்: உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட PDF டவுன்லோட் பண்றதுக்கு vishayanacademy.com வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் இன்றைய குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து இன்றைய குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்டேட் ஆகும். மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷயன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.